யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இன்று காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் இணைந்து இந்த விமான நிலையத்தை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைத்துள்ளனர். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் இலங்கையின் யாழ் மாவட்டத்தில் பலாலி என்னும் இடத்தில் உள்ள விமான நிலையமாகும். யாழ்ப்பாண நகரிலிருந்து 16 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள பலாலி விமான நிலையம் தற்போது சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2 உலகப் போரின் போது பிரித்தானிய வான்படை இலங்கையின் காங்கேசன் துறைக்கு அருகில் பலாலியில் வான்வெளி களம் ஒன்றை அமைத்தது. போரின் போது இத்தளத்தில் பிரித்தானியாவின் வான்படைகளும் கடல் மீட்பு அணிகளும் இங்கு நிலை கொண்டிருந்தன. போரின் முடிவை அடுத்து இவ்வான்வெளி களம் பிரித்தானியரால் கைவிடப்பட்டதை அடுத்து இலங்கையின் குடியுரிமை வான் போக்குவரத்து திணைக்களம் இதனை கையேற்றது. ஏர்செலோன் நிறுவனத்தின் முதலாவது பயணம் 1947 டிசம்பர் 10 ரத்னலானை விமான நிலையத்திலிருந்து பலாலி வழியாக சென்னைக்கு முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை விடுதலை அடைந்த பின்னர் இவ்வானூர்தி நிலையத்தினூடாக தென்னிந்திய நகரங்களுக்கும் கொழும்புக்கும் சேவைகள் இடம்பெற்றன. ஈழப்போர் ஆரம்பித்ததை அடுத்து பயணிகள் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது. 1976 இலங்கை வான்படையின் பிரிவு ஒன்று இங்கே நிறுவப்பட்டது. 1982 ஜனவரி 1 முதல் குறித்த விமான நிலையம் இப்படைப்பிரிவினரின் வான்வெளி களமாக பயன்படுத்தப்பட்டது. குறித்த விமான நிலையம் ஈழப்போரில் பங்கேற்ற ஆயுத படையினருக்கு பயன்படுத்தப்பட்டது. 1990களின் ஆரம்பத்தில் வானூர்தி நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு அங்கு குடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். 1990 முதல் 1995 வரை வலிகாமம் பகுதியில் அரச கட்டுப்பாட்டில் இருந்த ஒரே இடம் இந்த உயர் பாதுகாப்பு வலயம் மட்டுமே. 1995 வலிகாமம் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து பயணிகள் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. 1996 லைனேர் தனியார் நிறுவனம் கொழும்புக்கு போக்குவரத்து சேவையை ஆரம்பித்தது. 1998 மார்ச் 1 மொனாரா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது சேவையை ஆரம்பித்தது. இந்த சேவை இராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக கூறி விடுதலை புலிகள் அச்சுறுத்தியதை அடுத்து இந்த சேவை 1998 செப்டம்பர் 16 நிறுத்தப்பட்டது. 1998 செப்டம்பர் 29 ரத்மலானியை நோக்கி பகல் 1:48 புறப்பட்ட பயணிகள் விமானம் லயன்ஏர் 602 2:10 காணாமல் போனது. மன்னாருக்கு 15 கிலோமீட்டர் வடக்கே இரணிமடு என்கின்ற இடத்தில் இது கடலில் மூழ்கியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். அதில் பயணம் செய்த 55 பேரும் உயிரிழந்தனர். இதனை அடுத்து பலாலி விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானம் சேவை இடைநிறுத்தப்பட்டது. 2002 நோர்வே அரசின் ஆதரவுடனான போர் நிறுத்தம் ஏற்பட்டதை அடுத்து பயணிகள் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. கடந்த 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பிறகு பலாலி விமான தளத்தை இந்தியாவின் நிதியுதவியுடன் புனரமைக்க இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதே நேரத்தில் பலாலியில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட சுமார் 6000 ஏக்கர் நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களை மீண்டும் மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு அதற்காக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆகையால் விமான தளத்தை புனரமைக்கும் பணி தாமதமடைந்தது. இலங்கை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கடந்த ஜூலை 6 பலாலி விமான நிலையத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டை தொடங்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக ஓடுபாதை 3500 மீட்டர் நீளம் விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடர்பு வசதிகளும் நிரந்தரமான முனைய கட்டட பணியும் நடைபெற்று முடிவடைந்துள்ளன. இந்த பலாலி விமான தளம் யாழ்ப்பாணம் சர்வதேச நிலையமாக
தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பயணிகள் விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.